அம்மே, ஒரு பிள்ளையால தனியா என்ன பண்ண முடியும்? பாவம், இந்த மாதிரி தாயோட துணை இல்லாம பாத்தீங்களா, அந்த ரெண்டு சீனையும் அப்படியே தொடர்பு படுத்துறானா. இந்த கை இருக்குல்ல, இந்த கை அப்படியே உள்ள விடுங்க, இப்படியே தூக்கணும், புரியுதா? நம்ம என்ன முன்னப்பண செஞ்சிருக்கேனா? நான் மட்டும் என்ன அக்ரியா முடிச்சுட்டு வந்திருக்கேன். காத்து ரொம்ப அடிக்குதுப்பா, நீங்க பேசுறது கேட்காது, மைக்க போட்டுக்கங்க அப்படின்னு மைக்க கொடுத்தா மைக்க எங்க மாட்டிருக்காரு பாத்தீங்களா? சிகப்பு மக்காச்சோளம், சிகப்பு தண்டுக்கீரை, பாகக்காய், கனாம்பரப்பூ, பஜ்ஜி மிளகா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒருவேளை பஜ்ஜி மிளகா வந்துச்சுன்னா எங்க அம்மா பஜ்ஜி சுட்டு கொடுப்பாங்க. இது எத்தனைப்பா இருக்கு? பத்தா? ஆமா ரவி. என்னப்பா? அஞ்சு போதும், பத்து வேணாம். அந்த பேப்பரை இடுப்புல சொருகி வச்சிருந்தீங்களா? ஆமா, வைக்கிறதுக்கு இடம் இல்லை. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எனக்கு ஒரு அருமையான நாள், நல்ல நாள். இதே மாதிரி உங்களுக்கும் இந்த நாள் அருமையான நல்ல நாளா இருக்கட்டும். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க இவ்வளவு பெரிய தோட்டம் இருக்கு பாத்தீங்களா. இந்த தோட்டம் வந்து உங்களுக்கு வீடியோல பாக்குறதுக்கு கொஞ்சம் சின்ன தோட்டமா தெரியலாம், பட் இது சின்ன தோட்டம் கிடையாது. இந்த தோட்டம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எவ்வளவு பெருசா இருக்குங்கிறத இன்னைக்கு முதல்ல நம்ம பாத்திரலாம். பின்னாடி பாத்தீங்கன்னா நாட்டு மாடு மேய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அந்த சத்தம், அந்த மணி சத்தம் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம முதல்ல இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் தோட்டம் எவ்வளவு பெருசா இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ நான் கேமராவில் தெரியிறேன்னா, இப்போ அந்த மூலையில் வந்து கேமரா இருக்கு, நான் இந்த மூலையில் இருக்கேன், இந்த கார்னர் டு கார்னர் இருக்கேன். இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் நான் தெரியிறேன்னு பாருங்கள். இந்த சைடு எவ்வளோ தூரம் இருக்கோ அதே மாதிரி இந்த சைடும் கிராஸ் போட்ட மாதிரி நீங்கள் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு மெஷர்மெண்ட்டில் இது எவ்வளோன்னு சொல்ல தெரியல, உங்களுக்கு நான் சொல்கிறது கன்வே ஆகுதுன்னு நம்புகிறேன். ஓகே, அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்ட்ரெயிட்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தோட கேட்டில் இருக்கு. ஸோ அங்கேருந்து இங்கே வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் தூரமாக நின்றுட்டு இருக்கிற மாதிரி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இந்த தோட்டத்தோட நீல அகலம் வந்து இதாங்க. இந்த தோட்டத்தோட வலது பக்கம் வந்து வீடு இருக்கு, வீட்டோட இடது பக்கம் வந்து தோட்டம் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த தோட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மிளகா செடி வச்சிருக்காங்க, அதே மாதிரி கத்திரிக்காய் செடி தான் மெஜாரிட்டி வச்சிருக்காங்க. கத்திரிக்காய் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இப்போவும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது, பட் ஒன்று ரெண்டு இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி காஞ்சு கெட்டு போச்சு. இது எல்லாமே மிளகா, ஒரு பாத்தி அப்படியே ஃபுல்லாக மிளகா போட்டிருக்காங்க, அங்கேருந்து இது வரைக்கும் போட்டிருக்காங்க. இதுவும் எல்லாமே கெட்டு போச்சு, அவ்வளோதான். இதை ஃபுல்லாக ஆமாம் முடியாது, களை எடுக்கிறவங்க வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் எடுக்க முடியும். ஒரு தடவை ஃபுல்லாக களை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன தேவையோ அதை அப்படியே பார்ட் பார்ட்டாக நம்ம போட்டுக்கிறலாம். இந்த விறகுலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரங்க போட்டு வச்சுருக்காங்க. இந்த கல் எல்லு எல்லாத்தையும் இதெல்லாம் எடுத்து போட்டால் தான் நம்ம உழுக முடியும். இது அவங்களே ஒரு வாரத்தில் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே குட்டி குட்டி பப்பீஸ் அழகாக க்யூட்டாக படுத்துருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துலையும் கொஞ்சம் விறகு அடிக்க வச்சுருக்காங்க. இந்த இடத்துல விறகு அடிக்க வச்சதுனால தான் நிழலாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எங்கே போய் குட்டி போட்டிருக்கு. அந்த வாழை மரத்தில் நிறைய கண்டு விட்டுருக்கு. அந்த கண்டையெல்லாம் எடுத்து எடுத்து நம்ம அப்படியே வரிசை அப்படியே வைக்கலாம். இந்த விறகுலாம் எடுத்ததுக்கப்புறம் தனித்தனியாக ஒரு 6 அடி கேப் விட்டு கண்டு வச்சோம்னா இந்த இடம் ஃபுல்லாவே வாழை மரமாக இருக்கும். இங்கே மொத்தம் 3 வாழை மரம் இருக்குங்க. இந்த 3 வாழை மரத்துலையுமே குறைஞ்சது 3 கண்டுங்க கீழே இப்போதான் வந்திருக்கு. இந்த கண்டெல்லாம் நாட்டு வாழை கண்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போவே இது நல்லா டீசெண்டான கண்டாக இருக்குது, நல்லா வளர்ந்துருக்கு. இதை தூக்கி நம்ம மாற்றி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், டக்கு டக்குன்னு வந்துடும். உங்களுக்கு இன்னொரு க்யூட்டான விஷயத்தை காட்டவா, இந்த கத்திரிக்காய் செடிகளுக்கு நடுவில் ஈரப்பத குழுகுழுப்புக்காக அந்த நாய் எவ்வளோ அழகாக கரெக்டாக அந்த நிழலில் வந்து படுத்துருக்கு பார்த்தீங்களா. அந்த மண்ணோட ஈரப்பதத்துக்கு தூங்குறதுக்கு நல்லா சுகமாக இருக்கும் போல. இதே மாதிரி இந்த தோட்டம் நிறைய செடி கொடிகள் இருந்தால் இடமே எவ்வளோ குளுமையாக இருக்கும். ரொம்பலாம் ஆசை இல்லைங்க, ஒரு 2 கோழி 2 வாத்து அப்படி இடமே அவ்வளோ ஜம்முன்னு இருக்கும் பார்த்தீங்களா. அப்படி ஒரு அழகான சூழலை இந்த இடத்துல உருவாக்கிடணும்னு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு ஏதுவாக சில மரபு நாட்டு விதைகளையும் வாங்கி வச்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி செடியை வச்சோம்னா சீக்கிரம் வர்றதுக்கு ஏதுவான மண் கலவை இருக்குது, அதை வந்து எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கொஞ்சம் பெரிய வேலைங்கிறதுனால அம்மா அப்பா எல்லாரும் ஹெல்ப்பு கூப்பிட்டு தான் பண்ணணும். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயன்படும். இந்த தோட்டக்கலை இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாட்டு மாடுகளை மேய்ச்சிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்களா எவ்வளோ கலை இருக்குன்ட்டு, நிறைய கலை இருக்குது, எல்லாமே களைச்செடி தான். பாருங்கள் சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் களைச்செடியாக தான் இருக்குது. இது எதுக்குமா? ஏப்பா செடி கொடி வைக்கலாம்ல, சும்மா தானே கிடக்கு. இது வந்து இந்த ஓட்டோட்டம் இருக்கலப்பா, அதோட காத்தோட்டமாக இருக்கும். மண்ணை போட்டு அப்படியே கொடி வகைகள் வைக்கலாம். அது போக இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். தண்ணி நல்லா வடியுமோ? ஆமாம், இந்த ஓட்டம் இருக்குல்ல தண்ணி வடிஞ்சு போயிடும். நான் ஒரு வீட்டில் பார்த்தேன்ப்பா, அதில் ரோஜா பூ வச்சுருந்தாங்க. நம்ம வந்து இந்த புடலங்காய், இந்த தண்ணி பழம் எல்லாம் இருக்கல, கொடி வகைகள் இருக்கல, அதையெல்லாம் இதில் போடுவோம். போட்டு அங்கே பக்கத்தில் வச்சுட்டா அது பாட்டுக்கு அந்த வேலியில் பாட்டு பறந்துட்டு போயிடும். ஆனால் ரெண்டு தான் இருக்கு, ரெண்டு பத்தாது. இப்போ இன்னும் 4-5 உள்ளே கிடக்குப்பா, எடுத்துகிட்டு வரேன். இங்கே வேற கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன், எல்லாம் ஒதுங்க ஒதுங்க வெளியே வருது. இந்த வீட்டில் இருந்தப்ப மேலே பறனில் சாமான் எல்லாம் போட்டு வச்சுருந்தோம். இப்போ தாங்க இதுக்கு
வேலை வந்திருக்கு. அப்ப களை எடுக்கிறவங்க எப்போ வர்றாங்க, கேட்டியா இல்லையா? இப்ப அவங்க நம்பர் இருந்தா போனை போட்டு கூப்பிடுறா, இல்லன்னா போய் நேராவது போய் கூட்டிட்டு வா. அம்மாவுக்கு பொழுது போக மாட்டேங்குதுப்பா, சமைச்சு சாப்பிட்டு உக்காந்துருக்கேன். நல்லா வந்தா அப்படியே சுறுசுறுப்பா வேலை செஞ்சிடலாம். அங்க பாத்தியாடா, நல்லா பால் சாதம் பிணைஞ்சு வச்சு ஒரு தட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே குழு குழுன்னு அந்த நிழலுக்கு எவ்வளவு சுகமா படுத்துட்டு, குட்டியை கூட மறந்துருச்சு. களைச்செடி எடுக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சரி பரவாயில்ல, நம்ம மண் வேலையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மண்ணை வந்து லோடு எடுத்துருக்கோம். மொத்தம் 15 தட்டு மண் வந்திருக்குங்க. 15 தட்டு மண்ணை வந்து 3 தட்டாக ஒவ்வொரு பையில் கொடுத்துருக்காங்க. அதனால் மொத்தம் 5 பை வந்திருக்கு. மண்ணை பார்த்தீங்களா, நல்ல ஈரப்பதத்தோடு இருக்குது. ஆனால் அது மட்டும் இருக்காது, உள்ளே இதே மாதிரி கல்லுக்கெல்லாம் இருக்கும். கை பார்த்துட்டு மண்ணை மட்டும் நம்ம கரெக்டாக பிரிச்சிட்டோம்னா இது கூட நம்ம என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாத்தையும் சேர்த்தோம்னா நல்லா சூப்பராக வளரும் செடியெல்லாம், நல்ல பியூரான செம்மண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 5 கிரேட் இருக்குங்க. மொத்தம் 4 சின்ன கிரேடு, ஒரே ஒரு பெரிய கிரேட் இருக்குது. இந்த 5 கிரேட்லேயுமே வந்து நம்ம செடி தான் வைக்க போகிறோம். செடிங்கிறத விட செடியெல்லாம் வந்து நம்ம தரையிலேயே வச்சிடலாம். இந்த கொடி வகைகள் இருக்குல்ல, என்னென்னா புடலங்காய், சுரக்காய், பீர்க்கங்காய், பாவக்காய், தர்பூசணி, வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இதையெல்லாம் நம்ம இதில் வைப்போம். இந்த கிரேட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செடி தான் வைக்க முடியும், மேக்ஸிமம் 2 வைக்கலாம். இதிலலாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக 3 வைக்கலாம். 3 வச்சு நம்ம வேலியில் படர விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். களை எடுக்கிறவங்க இன்றைக்கி வர்றதுக்கு இதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது, ஏன்னா மணி வந்து 3 காலையிலேருந்து நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம், வரல. நாளைக்காச்சும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்துட்டாங்கன்னா களைச்செடி வேலையெல்லாம் பார்க்கட்டும், அதுக்குள்ள நம்ம இந்த மண்ணு வேலையெல்லாம் முடிச்சு வச்சிருவோம். ஆளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது நாமளே எடுத்துடலாமோ, ஈஸியாக தான் இருக்கு, லேசாக வருது. இந்த இடம் வந்து எதுக்குன்னா நம்ம மண்ணை கொட்டி அதை வந்து பெரட்டணும். ஸோ 5 தட்டு மண்ணுங்கிறப்போ ரொம்ப இருக்கும், அதை பெரட்டுறது கொஞ்சம் அதிகமாகவே இடம் தேவைப்படும்ல, அதனால நமக்கு வேண்டிய இடத்த மட்டும் நம்ம சுத்தம் பண்ணிக்குவோம். இந்த தோட்டக்கலையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளர்றதுக்கு மண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. அந்த மண்ணில் வந்து இன்னும் சில பொருட்களெல்லாம் நம்ம சேர்க்கும்போது மண் வந்து இன்னும் வளமாக மாறும். இந்த பொருட்களையெல்லாம் பாருங்களேன், இது வந்து வெர்மி கம்போஸ்ட், இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது கொக்கோபிட், தென்னை நார் கழிவுன்னு சொல்லுவாங்க. ஊற வச்சோம்னா பெருசாக வரும். இது வந்து கேக் மாதிரி நமக்கு அப்படியே ஒரு 5 kg கொடுத்துருவாங்க. பட் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது புசு 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 நிறைய வந்துருமா. நாம் இதை மண்ணோட சேர்ந்து கலக்கலாம். இது வந்து ஜிப்சம்னு சொல்லுவாங்க. இந்த ஜிப்சம்க்கு பதிலாக நீங்கள் பெர்லைட்டும் யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து கலக்க கலக்கன்னு கலக்கணும். பெரிய ப்ராசஸ் தான், என்னால் முடியாது. அம்மே, ஒரு பிள்ளையால் தனியாக என்ன பண்ண முடியும், பாவம். இந்த மாதிரி தாயோட துணை இல்லாமல் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு சீனையும் அப்படியே தொடர்பு படுத்துறானா. சும்மா சிங்க் பண்ணி பார்த்தேன், அது என்னமோ மண் கலவைங்கிறான், பெர்லைட்டு ஸ்டெர்லைட்டு, அப்புறம் என்னமோ வெர்மி கம்போஸ்டா என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு வாயிலே வரல. சார் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், என்ன செய்ய, நிறைய வேலை போல நம்ம உட்காந்து செய்வோம் அப்படின்னு. நிறைய வேலை, நிறைய வேலை, கை கால்லாம் வலிச்சிரும். எதுக்கு அந்த தொட்டி எடுத்துக்கிட்டு இருக்க, அந்த கொக்கோ பீட் இருக்குல்ல அதை ஊற போடணும், அதனால இருக்குதுல இதுதான் பெருசு. ஓ, இதுல ஊற போடணும். அத ஆமா, ஊற போடணும். அரை மணி நேரம் ஆகும், அரை மணி நேரம் ஆச்சுன்னா அப்படி ஊறி வரும். பாத்து பாத்து, அம்மா அம்மா, இது இப்பலாம் பக்கத்துல இருக்க நர்சரியிலே கிடைக்குதுங்க. கொக்கோ பீட்னு சொல்லுவாங்க, கிடைக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. அப்படியே தூக்கிட்டு போய் தொட்டிக்குள்ள போடுங்க. அப்படியே போட்டலாமா? நீங்க எடுத்துட்டு போங்க. ஏப்பா, இது அப்படியே உள்ள வைக்கிறதானா? அப்படியே வைங்க, தொட்டிக்குள்ள வைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஒரு 20 அரை மணி நேரம் ஊறினாலே அப்படியே புஃப்னு மேலே வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது, இதனால முங்குற அளவு மட்டும் ஊற்றினா போதும். நிறைய பேர் தண்ணி அதிகமாக ஊற்றிடுவீங்க, அதுக்கப்புறம் உட்காந்து வடிச்சுக்கிட்டு இருக்கணும். இவ்வளோ தண்ணி போதுமானதுன்னு நினைக்கிறேன், போதும். இந்த கட்டி எல்லாமே ஃபுல்லாக தண்ணியில் ஊறி ஊறி கரையணும். நம்ம வீட்டு தோட்டத்திலேருந்து மாடி தோட்டம் வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இப்போ வந்து இந்த கொக்கோ பிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம தொட்டிக்குள்ளே மண் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மண்ணுக்கு இடையில இருக்கிற இடைவெளிகளை வந்து அதிகப்படுத்தும். ஸோ என்ன பண்ணுன்னா, இந்த சின்ன சின்ன செடிகள்லாம் இருக்குல்ல, அது வந்து நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளரும். அதாவது வேர் வந்து படறதுக்கு நல்ல ஒரு ஈஸியான கேப்பை வந்து உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் நல்ல இருகலான மண் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செடி வந்து கண்டிப்பாக முளைக்கவே முளைக்காது. இப்போ பாருங்களேன், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் எங்கே போச்சு, இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம். நீங்கள் அளவு பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றணும், இதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அம்மா, அந்த டீப்பை கொண்டு வாங்களேன், வரேன்ப்பா. ஊற்றுங்க அப்படியே, என் கையில் கொஞ்சம் ஊற்றுங்க முதல்ல. தொட்டியே 10th போலையாடா. 10th போதும் 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 போதும், எடுத்துங்க போதும். இப்போ ஊற்றின தண்ணி தாங்க இது, அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா, ஊற ஊற அப்படியே புஃப்னு மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அம்மா, இன்னும் கொஞ்சம் தண்ணிம்மா, கொஞ்சமா, இன்னும் கொஞ்சம் தான், நான் சொன்னதை அப்படியே எடுத்துடணும். போதும் 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 போதும், ஊறட்டும். அம்மா,
இங்கப்பா கரெக்டா பார்த்து 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 இன்னும் ஒரு பை வந்த மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பையே நம்ம நாலு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வெர்மி கம்போஸ்ட் எல்லாத்தையும் போட்டு கலக்கும் போதே அது வந்து நிறைய வந்துடும். ஒரு பை செம்மண்ணை மட்டும் நம்ம அப்படியே தனியாக வச்சுருப்போம். எனக்கு அதை வச்சு ஒரு பிளான் இருக்குது, அதை வந்து வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன கல்லுங்க வந்துருக்கு, ரொம்ப கைப்பாக்க தேவையில்லை, நம்ம விருப்பம் தான். இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லாக இருந்தால் அதை எடுத்துறது நல்லது, தேவையில்லாமல் அது வந்து வேரோட வளர்ச்சியை பாதிக்கும். எங்கள் அப்பாவை பார்த்தீங்களா, அவர் இந்த வீட்டுக்காரரா இல்லை இந்த வீட்டுக்கு தோட்டக்காரராங்கிற மாதிரி வித்தியாசமே தெரியாத அளவுக்கு இருக்கார் பாருங்க. அப்பா சட்டை போட்டுலாம் வெளியே வர்றது இல்லையா? தோட்டத்து வேலைக்கு சட்டை இருக்கு, இப்படித்தான் இருக்கணும். லேசா ஒரு குழி பறிங்கம்மா நடுவில் போடுறதுக்கா? ஆமா இது வந்துங்க ஜிப்சம். நீங்க பெர்லைட்டும் தாராளமா யூஸ் பண்ணலாம். ஜிப்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பல் மாதிரிதான் இருக்கும், பார்த்து அடையாளம் பார்த்து வாங்குங்க. இந்த இது வந்து அந்த மண்ணு கூட நல்லா கலக்கணுமா? ஆமா இப்பா தண்ணி நிரம்பி போகுதுப்பா, அப்படியே பரப்பிக்கிட்டே இருக்க கூடாதுமா, பரப்பிக்கிட்டே இருந்தா மிக்ஸ் ஆகாது. இங்க பாருங்க இந்த கை இருக்குல்ல, இந்த கை அப்படியே உள்ள விடுங்க. உலர்ந்து போய் உதிரியா மண்ணு மாதிரி வருது பாருங்க. ஆனால் இப்படி புளிஞ்சு புளிஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்மளோட மண்ணு வந்து நல்லா ட்ரையாக தானே இருக்குது. இந்த கொக்கப்பிட்டில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் கூட அது இந்த மண்ணோட சேரும்போது ஈவன் ஆகிடும், நல்லா ஈரப்பதமாக தான் இருக்கும். அதனால் சிலர் வந்து அதிகமாக தண்ணியை ஊற்றிட்டு போட்டு புளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அப்படி வேண்டாம். அளவாக நிதானமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஈரப்பதம் இருந்தாலும் கூட அதை சேர்த்து நம்ம போட்டு கிண்டிடலாம். தண்ணி சொட்டலையில் அந்த பதம் கரெக்ட் தானே? கரெக்ட். இது இது இப்போ போடுறப்ப இந்த மண்ணு வந்து அது தண்ணி உறிஞ்சிக்கிறோம், கரெக்ட் ஆயிரும். கரெக்ட், எனக்கு புரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இது வந்துங்க வெர்மி கம்போஸ்ட், இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது வந்து 5 கிலோ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ரேஷியோ போடுவாங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 12 கிலோ மண்ணுக்கு 5 கிலோ வெர்மி கம்போஸ்ட் போட போறேன். இது கொஞ்சம் அதிகம் தான், ஆனாலும் கூட நமக்கு மண்ணு வளமா இருக்கும்ல, அதான முக்கியம். இதுக்கு பேர் தான் வெர்மி கம்போஸ்ட். ஆமாமா, மண்புழு உரம். அப்படியே கீழ இருந்து மேல வரைக்கும் தூக்கி அப்படியே போடுங்க. அப்படித்தான் அப்படித்தான், நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. குழு குழுனு இருக்குமே கையே, குழு குழுனு இருக்கு. இப்ப அடுத்துதான் நம்மளோட கொக்கப்பிட்ட போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அம்மா நல்லா கை நிறைய அள்ளி அப்படியே தூவி விடுங்க. அம்மா காலை கொஞ்சம் நகட்டிக்கங்க. இப்ப இருப்பா வர்றேன். நஞ்சிரும் எதுக்கு அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு அப்படி தள்ளி விடுங்க. அப்படி ஒண்ணு கூட இல்லாம பூராத்தே வலிச்சிரவா? ஆமா அடிக்கிற காத்த பார்த்தா இன்னைக்கு மழை வந்துடும் போலதான் தெரியுது. ஆனா மழை வர்றதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு வேண்டியதை இந்த கிரேடில் ஃபுல்லா நிரப்பிட்டு என்ன விதை வைக்கணுமோ அதை வச்சுட்டு எல்லா வேலையும் இன்னைக்கு ஈவினிங் குள்ள முடிச்சு ஆகணும். ஏன்னா ஒருவேளை பெரிய மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே வீணா போயிரும், மழை தண்ணியில கரைஞ்சு போயிரும். உதாரணத்துக்கு நீங்க வந்து நர்சரியில இருந்து செடி வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே பேப்பரை கிழிச்சுட்டு தானே வைப்பீங்க? ஆமா. பேப்பரை கிழிச்சுட்டு அந்த குழிக்குள்ள இதையும் கொஞ்சம் போட்டு அதுக்கு மேல வச்சோம்னா நல்லா வளரும். நல்லா வளரும். ஆமா, நம்ம அப்படியே பேப்பரை வாங்கிட்டு வந்து கீழே கிழிச்சு விட்டு அப்படியே உள்ள வச்சிருவோம். ஆமா நல்லா இருக்கும்ப்பா, நல்லா வரும். காத்து ரொம்ப அடிக்குதுப்பா, நீங்க பேசுறது கேட்காது, மைக்க போட்டுக்கங்க அப்படின்னு மைக்க கொடுத்தா மைக்க எங்க மாட்டிருக்காரு பாத்தீங்களா? சட்டை போட்டா சட்டையில மாட்டிக்கிறேன், பனியன் போட்டா பனியில மாட்டிக்கிறேன், நான் எங்க மாட்டுற சட்டை போடாம இருக்கும்போது, அதனாலதான் கோர்த்து வச்சிருக்கேன். அப்பா பேசுறது உனக்கு கேக்குது இல்ல? கேக்குது கேக்குது. எங்க மாட்டினா என்ன? நல்லா வந்துருச்சா? சூப்பர். கலவையை பாரு எப்படி இருக்குன்ட்டு. பரவாயில்ல, எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆயிருச்சுப்பா. அவ்வளவுதான்ப்பா, இருங்க நான் கிரேட் எடுத்துட்டு வரேன். ஆ எடுத்துட்டு வா. லட்சுமி ஒரு சம்பள தண்ணி கொண்டு வாமா குடிக்கிறதுக்கு. கொஞ்சம் பார்த்து நிதானமா வேலை பாருங்க, இப்போ ஒன்றும் வயசு திரும்பல உங்களுக்கு, மாங்க மாங்கு போட்டுக்கிட்டு தோண்டிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு எப்பயுமே 20 தான். அப்பா கரெக்டாக முக்காவாசி மட்டும் போடுங்க, முழுசாக போட்டுற வேண்டாம். ரெண்டு ரெண்டு மம்பட்டி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போடுங்க ஒன்று. ஆ போடுங்க போடுங்க போடுங்க. இன்னும் ஒன்று போடுங்க, கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா அப்படியே சூப்பராக செட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இது எவ்வளோ பொழு பொழுன்னு உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் அப்பா போட்டு முடிக்கிட்டோம். இதில் விதையும் வச்சுருவோம். அப்பா இதில் ஆ போதும் போதும் போதும். அப்பா இதில்
ரவி, இது பத்தாதுப்பா. இன்னொரு அரை அரை மம்பட்டி போடுறேன். ஏன்பா? தண்ணி ஊத்துவீங்க இல்ல? ஆமா, இன்னும் கொஞ்சம் இறங்கு, இந்த இது வரைக்கும் போடுறேன். சரிப்பா, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். இந்த சிவப்பு கலர் கிரேடு வந்து பாத்தீங்கன்னா பெரிய கிரேடு. ஆனா இந்த உள்ள இருக்கிற அந்த கண்ணெல்லாம் பாருங்களேன், பெருசு பெருசா இருக்கு. எங்க அப்பா சொல்றாரு, இதுல போட்டோன்னா மண் வந்து வெளியே வந்துடும், அதனால இது ஒண்ணுல மட்டும் நீ போட வேண்டாம் அப்படின்றாரு. ஏன்பா, ஒரு சாக்கு போட்டு கூட போடக்கூடாதா? சாக்கு போட்டு போடு. கீழே ஒரு சாக்கு, இந்த இங்கிட்ட ஒரு சாக்கு போட்டு போடலாமா? சாக்கு போட்டு. சரி, சாக்கு ஐடியா, நல்ல ஐடியா. லேசா கிழிச்சிட்டு சாக்கை உள்ள போட்டோம்னா மண்ணு வெளியே போகாது, தண்ணி மட்டும் வெளியே போயிடும். கை பார்த்துப்பா, பதமா இருக்கு. அதுதான் பார்த்து கொண்டு வர, விரல மேல வச்சிருக்கேன் பாத்தியா. காலையில மேய்ச்சலுக்கு போன மாடு இப்ப திரும்பி வருதுங்க. மணி சத்தம் கேட்டுச்சுன்னா மாலை 5 மணி ஆச்சுன்னு அர்த்தம். ரவி, மாடை விடு, ஒரு தம்பி மேய்ச்சிட்டு போறாரு வேற வெயில்ல. அவரை நினைச்சு பாரு பாவம். காலையில போகும்போது ஒரு தூச்செடியில சோறும் வாட்டர் கேன்ல தண்ணிய கொண்டு வராங்க. அதான் அவங்களுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் அந்த தண்ணி தான். ஊட எங்கேயும் வாங்கி குடிக்கிறாங்களான்னு தெரியாது. அந்த சோறை எங்க வச்சு சாப்பிட்றாங்களோ, காட்டுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்றது. பாவம், அவங்க வாழ்க்கை இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அல்லுங்கப்பா, இந்த கிரேடு எப்படியும் ஒரு 4 மம்பட்டி பிடிக்கும். 4 மம்பட்டியா? சொச்சா, கரெக்டாக சாக்குக்குள்ள போட்டுருங்கப்பா. ஆ, ரைட். இப்படி கோல் போட்டேன். கரெக்டு தான். அப்படியே நெக்ஸ்ட்டு. ஆ, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. 3. ஆ, ஓகே. இன்னும் 2 கூட போடலாம். இன்னொன்று போட்டுருவோம், இடம் இருக்குல்ல. போடுங்க போடுங்க. இந்த நிறைய போதும். நம்ம மண் கலவை இன்னும் இருக்குங்க, நிறையவே இருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம நாத்து போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே விட்ட கரைஞ்சிடும், தொட்டி அள்ளி போட்டுருவோம். இந்த தொட்டிலேயே கூட ஏதாவது வச்சிடலாம் போல. ஒரு நல்ல வளர்ந்த ஏதாவது மாங்கண்டு இல்லைன்னா மாதுளை கண்டு வச்சோம்னா சூப்பரா வரும். மாமரம் வித இருக்கு, வேணுமா? வேண்டாம்ப்பா, இது எனக்கு நாத்து வர்றதுக்கு வேணும். இதுல ஒரு சின்ன கொய்யா கண்டு வச்சிருக்கேன். கொய்யா கண்டுனா அது கொய்யா கண்டு கிடையாது, குச்சியை வந்து கட்டிங் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி இந்த இதில் வளருதுன்னு பார்ப்போம். இந்த செடியை நல்லா உத்து பாருங்களேன், உள்ள ஒரு குச்சி இருக்கா? இது ஏற்கனவே கட்டிங்ல வந்த செடி தான். சின்ன குச்சியை கட்டிங் பண்ணி வச்சு அதுலேருந்து கொய்யா செடி அப்படி தளர்ந்து வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வரட்டும், அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வேற ஒரு நல்ல இடத்துக்கு மாத்திரலாம். அது வரைக்கும் இந்த தொட்டிக்குள்ளேயே இது இருக்கட்டும். நான் நாத்துக்கு மண் எடுக்கணும்னா சைட்ல இருந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணதுங்க. விதையெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. இங்க பாத்தீங்களா, கிட்டத்தட்ட ஆமா, எத்தனை ஆர்டர் பண்ணோம்? 27 விதையா? எண்ணிடலாமா? 1, 2, 3, 4, 5, 9, 10, 11, 15, 16, 19, 20, 25, 26. மொத்தம் 26 விதைங்க. சாரி, நான் ஒன்று அதிகமாக சொல்லிட்டேன். 26 விதை என்னென்ன விதைன்னு பார்த்துடலாமா? புடலங்கா, பச்சை நீல் வெண்டைக்காய், நீளமான புடலை, அதுக்கப்புறம் தர்பூசணி, அதுக்கப்புறம் நீளமான மிளகா, சிகப்பு மக்காச்சோளம், சிகப்பு தண்டுக்கீரை, பாகக்காய், கனாம்பரப்பூ, அரைக்கீரை, பெரிய குளம் குண்டு தக்காளி, அதுக்கப்புறம் செண்டு மல்லி, செடி அவரை, கொத்தவரை, சொரக்காய், பாலக்கீரை, பீர்க்கங்காய், அகைன் குண்டு தக்காளி, காலிஃப்ளவரு, இது பிங்க் கலர்ல இருக்கும் நீளமான கத்திரிக்காய், இது வந்து முலாம்பழம், இது வந்து வெள்ளை கலர்ல இருக்கிற நீளமான கத்திரிக்காய், பழ வெள்ளரி, அதாவது வெள்ளரி பழம்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இது, அதுக்கப்புறம் பஜ்ஜி மிளகாய், இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒருவேளை பஜ்ஜி மிளகாய் வந்துச்சுன்னா எங்கள் அம்மா பஜ்ஜி சுட்டு கொடுப்பாங்க, அதை வச்சு. அந்த ஒரு நட்பாசையில் இதை நான் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குண்டு சுரக்காய், கடைசியாக சூரியகாந்தி. இது வளருமா, நல்லா வருமாங்கிறத பார்க்கறதுக்காகவே, செக் பண்ணுறதுக்காக வாங்கினது. மொத்தம் 26 விதை இருக்குது. இந்த 26 விதையுமே நம்ம இப்போ வைக்க போகிறதில்ல, கொடி வகைகள் மட்டும் தான் வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாவக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், பூசணிக்காய், தர்பூசணி இதை மட்டும் வைக்க போறோம். இதுக்கடுத்து இன்னொரு நாள் வந்து நம்ம செடிகள் எல்லாம் நம்ம தோட்டத்தில் வைக்கலாம். களை எடுத்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வைக்கலாம். நீங்க வந்து இப்போ நான் சொன்னதெல்லாம் கேட்டீங்களா, என்னென்ன செடி இருக்குன்னு? ஏதாவது ஒரு 5 செடியை செலக்ட் பண்ணி, காய்கறிகள் எதுனாலும் சரி, உதாரணத்துக்கு வெண்டைக்காய், தக்காளி, கத்திரிக்காய், எதனாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு 5 செடியை நீங்க சூஸ் பண்ணி எனக்கு சொல்லுங்க. அந்த 5 செடியை நான் என்ன பண்றேன்னா, நெக்ஸ்ட் இந்த இடத்துல பூரா விதைச்சு வைக்கிறேன். நான் வைக்க வேண்டிய அந்த 5 செடி என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் என்ன சொல்றீங்கிறத பார்த்து அதே வந்து நான் அடுத்து வந்து நான் நட்டு வச்சிடறேன். சரியா? சரியாமா? நல்ல ஐடியாவா? ஏன்னா அதுதான் குழப்பமா இருக்கு. 26 விதை இருக்கா, எதை எதை வைக்கிறதுனே தெரியல. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 5 சூஸ் பண்ணி சொல்லுங்க, அந்த 5 வந்து நான் நட்டு வைக்கிறேன். சரியா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, எங்க அப்பா ரொம்ப ரொம்ப ராசியான ஆளு, அவர் கைராசிக்கு நல்லாவே வரும் செடி எல்லாம், முன்னாடி வச்சிருக்காரு, நல்லா வரும். அதே மாதிரி நம்ம நல்லா கேர் பண்ணிக்குவார் செடியெல்லாம். சோ என்ன பண்ண போறோம், இப்படி படிச்சு இப்படியே லேசா கொண்டு தட்டி படிச்சு இப்படியே வைப்பாரு, புசு புசு புசுன்னு வரும். அதெல்லாம் சிலரோட கைராசி, நான்லாம் வைப்பேன், வச்ச இடமே தெரியாம போயிரும். இது என்னோட கைராசி. இப்ப வந்து என்ன பண்ணலாம், அப்ப வச்சிருக்கீங்களா? ஒரு 5 விதை 6 விதை எடுத்து தரேன். இது வந்து குண்டு சுரக்கா, குண்டு சுரக்கா கொடிதான். பழ வெள்ளரி வந்து கொடிதான், பழ வெள்ளரி வைக்கலாம். பாகக்காய் இருக்கு, பாகக்காய் வச்சிருவோம். நீல் புடலங்கா, மொத்தம் 5 கிரேட் இருக்கோ, 5 கிரேட் இருக்கு. அப்படின்னா பீர்க்கங்காய் ஒன்று சேர்த்துக்கலாமா? பீர்க்கங்காய், புடலங்காய், பாவக்காய், பழ வெள்ளரி,
குண்டு சுரக்காய் அஞ்சு. இந்த குட்டி விதை பாக்கெட்ல ஒரு வாசகம் போட்டிருக்காங்க, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நான் விதைச்சேன் வச்சுக்கோங்க, நான் உறங்கவே மாட்டேன். என்ன விதைக்கிறது எல்லாமே நல்ல நல்ல ஐட்டம், வெள்ளரிக்காய் எல்லாமே எனக்கு பிடிச்சது. கண்டிப்பா அப்படியே வந்து கண்குத்தி பாம்பு மாதிரி இருந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். வேலையில தான் படர விட போறோம், யாராவது ஒருத்தர் வந்து வேலையில இப்படி கையை விட்டு இப்படி எடுத்தாங்கனாலே வந்துடும். அதனால கண்ணுங்கிறது வந்து நம்ம என்ன வைக்கிறோமோ அந்த செடியெல்லாம் வந்து பாத்துக்கணும். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லைங்கிறது உண்மைதான். உண்மையான வார்த்தை தெரியுமா? ஆமா, விதைகள் வந்து முளைச்சுதான் ஆகும். ஆமா, நம்ம கூட உறங்கிருவா தோத்துருவா. ஆமா, அதுக்கு வந்து நம்ம கரெக்டா தண்ணி ஊத்துனா ஆமா அது பலன் கொடுக்கும். இந்த வாசகத்தை நான் பொய்யாக்க போறேன், நான் தான் விதைக்க போறேன், நானும் உறங்குவதில்லை. அப்பா இந்தாங்கப்பா, இது எல்லாத்தையும் நட்டு வைக்கணும். சரிப்பா, அந்த வாசகத்தை ஒரு இன்னொருக்க திருப்பி சொல்லு. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை, அதானே? ஆமா, நல்ல அர்த்தம். யா, என்ன அர்த்தம்? விதைச்சவங்க உறங்கிடுவாங்க, அதான் தூங்கிடுவாங்க. தூங்குறது இருக்கு, இன்னொன்னு இருக்கு. என்னது? கடைசி காலம். ஆமா, நீ விதைச்சானா அது வாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கு. நம்ம என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு போற ஆளுக்கு தானே, அதை கணக்கு தான் சொல்ற. ரெண்டு அர்த்தம் எடுக்கலாம் அதுல. அப்படியா? ஆமா, உறங்கினாலும் சரி, அந்த உறக்கம்னாலும் சரி. அதாவது மனுஷன் இன்னைக்கு இருப்பா, நாளைக்கு போயிருவான். அந்த கணக்கு தான். பச்சை மரம் இருக்கும். ஆமா, அந்த கணக்கு தான் அவரு சொல்லியிருக்காரு. ரெண்டு அர்த்தம் இருக்கு இதுல. தூங்குறது சோம்பேறித்தனம், அது வேற, இது வேற. அப்படியா? மரம் வந்து விதை விதைச்சிட்டே வச்சுக்க, அது என்னைக்கு இருந்தாலும் அது வாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லைன்னு கரெக்டா போட்டிருக்காங்க. முந்தைய ரோட்டோரத்துல புளி மரம் நிறைய இருக்கும். ஆமா ஆமா, அது வந்து யாரு வச்சான்னு எங்களுக்கும் தெரியாது. அந்த காலத்துல ராஜா வச்சிருக்காரு, யாரு வச்சிருக்காருன்னு தெரியாது. இந்நேரம் மரம் பெரிய மரமா இருக்கு. ஆமா, அது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது எங்களுக்கு. ஆமா, அது மாதிரிதான் இந்த வாசகம். வச்ச ராஜா என்னைக்கோ போய் சேர்ந்துருப்பாரு, இன்னைக்கு அந்த மரம் நிழல் கொடுக்குது பாத்தியா. ஆமா, அப்ப இப்ப ரோடு போடுறப்ப மரத்தை பூரா எடுத்துட்டாங்க, அதான் பாவமா இருக்கு. சரி, கிரேடு எல்லாமே ரெடியா இருக்கு, அப்ப ஆரம்பிச்சிருங்க. அடையாளத்துக்கு வைக்கிறீங்களா? இது வந்து குண்டு சுரக்காய்க்கா? பெருசு பெருசா வரும், அதனால அதுலயே இருக்கட்டும். சரிப்பா, பெரிய கூட இல்ல, ஓபன் பண்ணிரலாமா? அதை எடுத்து காட்டுங்க முதல்ல, எப்படி இருக்குன்னு பாக்கணும். நானே பாக்கணும், ஆசையா இருக்கு. கையில கொட்டுங்க. இது அப்படியே வச்சு தண்ணி லேச தெளிச்சு விட்டாலே போதும். 4-8-10 விதை இருக்கு. அப்படியா? ஆமா. ரவி, என்னப்பா? 5 போதும், 10 வேணாம். ஏன்பா? ஒரே டயத்துல 10 வேணாம், 10 விதை வேணாம். ஏன்னா 5 யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி வரும் பார்த்து, அதுக்கப்புறம் சரிக்கிறோம்னா. சரிப்பா. ரவி, இப்படித்தான் நேரம் வைக்கணும் விதைய. அப்படியாப்பா? அது மட்டும் கரெக்டா பார்த்து வச்சிருங்க, ஏன்னா எனக்கு தெரியாது. விதை வைக்கிறதால எனக்கு தெரியுமாப்பா எப்படி வைக்கணும்னு. அவ்வளவுதான், நீ தண்ணி ஊத்தினா வச்சுக்கயே அது வாட்டுக்கு வரும். பாவக்காய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காயில? பாவக்காய் நல்லதுப்பா உடம்புக்கு. இது நல்லா அழகா இருக்குப்பா. ஆனா இதுல இது மேல் பக்கம், இது கீழ் பக்கம்? இது கீழ் பக்கம், இது மேல் பக்கம். அப்படியா? ஆமா, இதுவே நெருக்கம் இல்லாம தான் இருக்கும். அப்படியா? ஆமா, கண்டு வந்ததுதான். ரெண்டு கண்டு எடுத்து வெளியே எங்கிட்ட வச்சுக்கிருவோம். சரிப்பா. பீர்க்கங்காய் விதை போடுற பெருசு கிடையாது, பீர்க்கங்காய்க்கு பந்தல் போடணும். அப்படியா? ஆமா, வளர்ந்து வந்த பிறகு இங்கே ஒரு இடத்துல வச்சு நல்லா பந்தல் போட்டு தரேன். ஒரு 4 குச்சி எடுத்து பந்தல் போட்டு தரேன் அழகா. இது எத்தனை பாருக்கு? 10 தான். கரெக்டா 10 எண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. 8-10. அது விலை என்னப்பா போட்டிருக்கு? 20 ரூபாயா? 20 ரூபா. அப்போ ஒரு விதை 2 ரூபா? ஒரு விதை 2 ரூபா. ஒரு 2 ரூபா விதை உனக்கு எவ்வளோ பலன் கொடுக்கும் தெரியுமா? கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும். கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வைக்கணும். அந்த பேப்பரை இடுப்புல சொருகி வச்சிருந்தீங்களா? ஆமா, வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இல்லை, இது புடலங்காய். இது மட்டும் 40 ரூபாயோ? உள்ள எவ்வளோ விதை இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துருவோம். எத்தனை பார்க்குது? 10 தான் இருக்கு. அப்படியா? அப்ப இந்த விதை வந்து ஒரு விதை 4 ரூபாயா? ஆமாப்பா, ஒவ்வொரு கிரேடா வைக்கிறோம்ப்பா. இது எப்படி எந்த செடின்னு கண்டுபிடிக்கிறது நாம? நீ ஒன்னும் கவலைப்படாத, எழுதி ஒட்டி விட்டுறேன். சரிப்பா. என்ன அப்படி எழுதி வச்சாதான் உனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு லேசா இருக்கும். அரிசி மண்டியில போர்டு போட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி எழுத போறீங்க? 5-20, 5-8 இந்த மாதிரி போர்டு குத்தி வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி நான் வச்சு விட்டுறேன் உனக்கு. கடைசியா இதுதான் வெள்ளரி பழம். வெள்ளரி விதை தான் அது. இது மட்டும் நிறைய இருக்கு. அதான்ப்பா எனக்கும் தெரியல. ஒரு விதை 50 காசா இருக்கும் போல இருக்கு. 8 வைக்கலாம்லப்பா? கூட பெரிய கூட இல்ல, 10 வப்பும் 2-2 வரிசையா வச்சு விட்டுறேன். அப்படியா? சரி. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சின்ன விதை கரெக்டா பார்த்து வைக்கணும், கையில கிடைக்க மாட்டேங்குது. வச்சுட்டு தண்ணியை தெளிச்சு விட்டுருவோம்ப்பா. வச்சுட்டு தண்ணியை தெளிச்சு விட்டுறேன் கையோட. எல்லாமே வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்?
ஒரு வாரத்துல உனக்கு தெரிஞ்சிடும், லேசா துளிர் விடும். அப்படியா? ஆமா. காயெல்லாம் சாப்பிடணும்னா? காயெல்லாம் சாப்பிடணும், காத்திருந்தா தான் சாப்பிட முடியும். உடனே காய் கொடுக்கும். உங்க தலப்பாவில இருக்கிற மைக்கு தான் எனக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்க. உறுத்திக்கிட்டே இருக்கா? எனக்கு இடம் இல்லப்பா அதுல வச்சிருக்கேன், அதையும் உறுத்துது. உனக்கு மைக்கை கொடுத்தியே, எங்க வைப்பாருன்னு தெரிய வேணாமா? சட்டையெல்லாம் ஒண்ணுமில்ல, ஐடியா வந்து அதான் இதுல கோர்த்து விட்டுருக்கேன். கொடுக்குறேன், கொடுத்துட்டு எங்க வச்சிருக்காரு பாருங்க அப்படிங்கிற. எப்ப தெளிச்சாலும் இப்படிதான் தெளிக்கணுமா? எப்ப தெளிச்சாலும் இப்படித்தான் தெளிக்கணும். தண்ணி இப்படித்தான் ஊத்தணும். டீப்போட ஊத்தினே வச்சுக்க, மண்ணு பூரா அந்த ஓட்ட வழியா போயிடும். தென்னநாறு மட்டும்தான் நிக்கும், பிற விதை எங்க இருக்குன்னு தேட முடியாது. கண்டிப்பா ஒரு நாள் இது வளர்ந்து வந்துடும். கண்டிப்பா வரணும். இவரை மறந்துட்ட? ஆமாப்பா, தெளிக்கப்பா இவருக்கும். இதுவும் கண்டிப்பா நல்லா வரும். லேசா தலையிட்டோம், தலைஞ்சதை எடுத்து நம்ம வேற இடத்துல வச்சிடலாம். அதாவது இது வந்து சோப்பு கொய்யாப்பா, வெள்ளை கொய்யா கிடையாது. சோப்பு கொய்யாவா? ஆமா. சோப்பு கொய்யான்னு என்ன, பச்சை கொய்யாவா இருந்தேன்னா இனிப்பு நல்லா இருக்கும். எந்த கொய்யாவா இருந்தேன்னா மரத்தை வந்து பார்த்து வளர்க்கணும். பெருசாக்கிற வரைக்கும் கொஞ்சம் பாடுபட்டு வளர்த்துறணும். எப்படியாவது அப்படி பெருசாக வளர்த்துட்டீங்கன்னா அது கொடுக்குற பலன் நிறைய கொடுக்கும். இன்னைக்குங்க நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி மண் கலவை தயார் பண்ணியாச்சு, வேணுங்கிற விதையெல்லாமும் நட்டு வச்சாச்சு. எப்படியாவது இந்த இடத்த நல்லா குழு குழுன்னு அழகா நல்லா சூப்பராக மாற்றிடுறோம். அது ஒன்று தான். அதனால் நீங்கள் வீட்டு தோட்டம் வச்சுருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் வச்சுருந்தாலும் சரி, வீட்டுக்கு மேலே தோட்டம் வச்சுருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு சின்ன ஒரு பூந்தொட்டியையோ மணி பிளான்ட்டையோ உங்களோட வீட்டில் வச்சு வளர்த்தாலும் சரி, இந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்த்து ஒரு மண் கலவையை வந்து தயார் பண்ணி அதுலேருந்து நீங்கள் செடியை வந்து வளர்க்க ட்ரை பண்ணுங்க. நல்லா வளரும். இன்னொரு ஒரு வாரத்துல மேலே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும், அப்போ உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். அதே மாதிரி எனக்கு இதை பற்றி எல்லாம் முழுசாக தெரியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அக்ரிகல்ச்சர் படித்த ஒரு பையன்ல, அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தெரிஞ்ச வகையில் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இல்லைனா தவறுகள் நான் தெரியாமல் பண்ணியிருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள், அடுத்த தடவை பண்ணும்போது மாற்றிக்கலாம். ஸோ ஈவினிங் ஒரு 6 மணி ஆச்சு, இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் டீயை குடிச்சுக்கிட்டே இந்த வீட்டு தோட்டத்தில் சேரை போட்டு சாஞ்சு உட்காந்து காத்து வாங்கணும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சமையல்காரன். அப்பா இங்கே வாங்கலாம், பாய் சொல்லிடலாம். ஏமா நீங்களும் வாங்கலாம். நல்லா சிலு சிலுன்னு அழகான காற்று, மாலை நேரம். வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு வேற என்னதான் வேணும்? நிம்மதியாக ஒரு 5 நிமிஷம் இப்படி உட்கார விட்டாலே போதும் இல்லையா? ஆனால் பலருக்கு லைஃப்ல இந்த 5 நிமிஷம் தான் கிடைக்கிறது இல்லை. இசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை.